வணக்கம் நண்பன் அண்ட் பேஸ், வெல்கம் டு வச்சே செஞ்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயம் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு படத்தோட டீட்டெயில்ஸும் அதை சுற்றி உள்ள ஒரு கான்ட்ரவர்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எடுத்துட்டாங்களா கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கான்ட்ரவர்சியில் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 800 ஏன் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பயோபிக் மூவி ஆன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர் பை தி நேம் முத்தையா முரளிதரன். ஆமாங்க, முத்தையா முரளிதரன் ஒரு தமிழன், இலங்கை தமிழன். அவர் வந்து கிட்டத்தட்ட 800 வந்து டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கையை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான், அதாவது எடுக்கிறதுக்காக பிளான் செய்யப்பட்ட ஒரு படம் தான் இந்த 800ங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதியை தான் வந்து ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டிஜேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் வம்சாவளியில் வந்த ஒருத்தரை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து, நான் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா வந்து இலங்கை ஈழத் தமிழர், ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இலங்கையை விட்டு வெளியில் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, ஸோ நான் வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டிஜேன்ற ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து விஜய் சேதுபதியை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக்கும் விட்டாங்க. ஃபஸ்ட் லுக்கில் அழகாக விஜய் சேதுபதியை முத்தையா முரளிதரன் மாதிரியே வந்து அவரோட மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு பிரெஞ்சு தான் வச்சிருப்பாரு முத்தையா முரளிதரன், ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கான்ட்ரவர்சி பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் ஆகிய பாரதி ராஜா, அப்புறம் வந்து சேரன், அப்புறம் வந்துட்டு இந்த பாடலாசிரியரான தாமரை போன்றவர்கள், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முத்தையா முரளிதரன் வந்து கொலம்போ தமிழன் இல்லையா, ஸோ அவருனால தான் வந்து இலங்கையில் வந்து மற்ற தமிழர்கள், அதாவது நம்ம ஈழத்தில் வந்து தமிழர்களை வந்து கொன்று குவிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து ஈழ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இவர் இருந்தார். அதாவது இவர் வந்து சப்போர்ட்லாம் பண்ணல, இவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார். தமிழர்கள் வந்து நார்த்தில் வந்து சாகடிக்கப்பட்டிருக்கும் போது இவர் வந்து கொழம்புல உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்ல, இவர் வந்து ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து குற்றச்சாட்டு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு தமிழர், அதாவது வந்து அவர் வந்து ஒரு தமிழர், ஒரு தமிழர் வந்து ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு தமிழனோட பயோபிக்லாம் நடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வித்துட்டாங்க. இது வந்து எப்படி ஆச்சு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஊதி பெருசாக்கிறதுக்கே நம்ம மீடியா இருக்கும் இல்லையா. ஸோ மீடியாவில் வந்து இந்த சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, யூடியூப் சேனல்ஸு, அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் சேதுபதி படத்துக்கு வந்து ஆட்சேபனை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து யூடியூப், அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஃபுல்லாக வந்து இது கவர் ஆகிடுச்சு. நியூஸ்லேயும் வர அளவுக்கு வந்து இதை வந்து பெரிய விஷயமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தையா முரளிதரன் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ் ஹைதராபாத், அதாவது நம்ம கலாநிதி மாறன் இருக்கார்ல சன் டிவி குரூப், அவரோட ஃப்ரான்ச்சைசி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் வந்து கோச்சாக வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து யூஏயில் இருக்கார். ஸோ இவர் வந்து யூஏயில் இருக்கும்போது, நம்ம விஜய் சேதுபதி சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆனதுனால என்னாச்சு, அவர் யூஏயிலேருந்து கேம் ஆடிட்டு இருக்கும்போது, அதாவது கேம் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் வித்துட்டாரு, விஜய் சேதுபதியோட கரியர் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மை பயோபிக், ஸோ ஐ எம் ரிக்வஸ்டிங் விஜய் சேதுபதி நாட் டு டேக் ரிஸ்க் அண்ட் கோ அகேன்ஸ்ட் த அதர் ஆர்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு அழகான தமிழில் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் போட்டு ட்விட்டரில் வந்து நன்றி வணக்கம் அபிமோஜியை வச்சு கத்தம் பண்ணிட்டாரு இந்த கான்ட்ரவர்சியை. இதுக்கப்புறம் என்ன டீட்டெயில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 800ன்ற அந்த படத்துலேருந்து விஜய் சேதுபதி வந்து ஹஸ் பின் ஃபோர்ஸ் டு ட்ராப் அவுட் அப்படின்றது தான் லேட்டஸ்ட் நியூஸ். சரி ஓகே, இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடந்துச்சு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி சென்சிபிளாக இல்லை வந்து லாஜிக்கலாக கரெக்டாக இல்லை வந்து நேர்மையான ஒரு கருத்தா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தையா முரளிதரன் வந்து ஒரு பேட்டியில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்து தமிழன் தான், தமிழன் தான், ஆனால் என்னோட நாடு வந்து இலங்கை, என்னோட நாட்டு பிரதமர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா அதுக்கு துணை தான் நான் போவேனே ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் தமிழன்ற ஒரு இதை பார்ப்பேன், ஒரு ஐடென்டிட்டியை பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், அவரோட பார்வையிலேருந்து அது வந்து கரெக்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் வந்து ஒன்றுமே தப்பு கிடையாது. விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு கிரிக்கெட்டரோட வாழ்க்கை பற்றி எடுக்கப்படுற ஒரு பயோபிக் மாதிரியே பாருங்கள், இதுக்கு தாண்டி நீங்கள் வந்து இதில் வந்து பாலிட்டிக்ஸு இல்லை இனப்படுகொலை அதெல்லாம் வந்து கொண்டாடாதீங்க, இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் கிரிக்கெட்
பவுலரோட ஒரு வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான். இதுக்கு தாண்டி வந்து இந்த படத்துல வந்து அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்றதுதான் விஜய் சேதுபதியோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவும் வந்து கரெக்டான கருத்துன்னே சொல்லலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்தினால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மோட்டிவேஷன் வரும். ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு தமிழன் ஒரு மைனாரிட்டி ஸ்ரீலங்காலேருந்து அப்படி சண்டை போட்டு மேலே வந்து அந்த கண்ட்ரிக்காக விளையாண்டு 800 விக்கெட் எடுக்கிறான்னா சாதாரணமாக எடுக்க முடியுமா? அவரோட அந்த வாழ்க்கை எவ்வளோ பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும்? அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இல்லாததையும் பொல்லாததையும் வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, அது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நான் கேட்குறேன். என்னோட மூணாவது கருத்து என்னென்னா, நம்ம முத்தையா முரளிதரனோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, விஜய் சேதுபதியோட அவுட்லுக் பார்த்தாச்சு, மூணாவது நடுநிலையாக நம்ம பார்த்தோன்னா ஈழத்துலேருந்து வெளியில் போய் மற்ற நாடுகள் கனடா ஆஸ்திரேலியான்னு செட்டில் ஆன எல்லா ஈழத்தமிழர்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுமே இன்னுமே சண்டை வேணாம், அதாவது என்னோடய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இலங்கை தமிழர்களும் இருக்காங்கன்றது தான் உண்மை. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இலங்கை ஈழம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு நாய்க்கூட்டம் இருக்குது. அதை வச்சு வந்து தன்னோட வெஞ்சன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து தமிழ் 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 சொல்லுவாங்க. தமிழ் சொல்கிறதுல தமிழ்னு சொல்கிறதுல என்றைக்குமே எல்லாருக்குமே வந்து பெருமை தான், தமிழனுக்கு பெருமை தான். ஆனால் தமிழனோட ஒரு பண்பாடும் இருக்குது, அதாவது எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிறது தான் தமிழனோட பெரிய ஒரு குணம். ஆக்சுவலி அது நம்ம பண்ண முடியலனா அப்புறம் நீ தமிழன் சொல்லிக்கிறதுல என்ன ஒரு பெருமை அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன கேள்வி. ஸோ இந்த மூணு கருத்தை வச்சு பார்த்தோம்னா இந்த படத்தை வந்து ட்ராப் பண்ண வச்சு அதை வந்து ஒரு சக்ஸஸாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. சில ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள், முன்னாள் ஜாம்பவான்கள், அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக தே ஆர் கில்லிங் திஸ் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ, பை பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.